வண்ண உருவதுண்டோ மைவண்ண தரக்கி போரில் மழை வண்ண தன்னலே உன் கைவண்ணங்கு கண்டேன் கால் வண்ணம் கைவண் அவங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். காட்டகா சம்ஹாரத்துல கைவண்ணம் கால் வண்ணமோ இங்கு. பத்ரஜஸ்தவ தனோதி பாதுகே மானவானிய கடினானி தேகினாம். அப்படி பரமாத்மா நடந்து வரைச்சு அவன் திருவடி துகள்பட்டு அகல்யா ஹல்யம்னா களங்கம், அகல்யான்னா களங்கமற்றவளான அளவு. அகல்யா திரௌபதி சீதா தாரா மந்தோதரி ததா பஞ்சகன்யா ஸ்மரே நித்யம் மகாபாதக நாசனம் என்று இந்த ஐந்து பேரை நினைச்சா சமஸ்த பாதகங்களும் போயிடும். சீதா மந்தோதரி முதலான மகாபதிவிரதைகளுக்கு முன்பு அகல்யை வைத்து எண்ணப்படுகிறாள் என்று சொன்னால் உத்தமோத்தமாயிருக்கும்படியான அந்த அகல்யினுடைய உயர்ந்த பெருமை தெரிகிறது. பகவானுடைய பாததூளி விசேஷம் இங்கே நமக்கு நன்கு புலப்படுகிறது. அப்படியேப்பட்ட பாததூளியினால் அந்த கல்லா இருந்தவள் உயர்ந்த நிலையை அடைந்தாள். அங்கிருந்து உள்ளுக்குள்ள நுழையிச்சே சதானந்தர் என்று சொல்லக்கூடியவர் இமௌ குமாரோ பத்ரந்தே தேவதுல்ய பராக்கிரமோ கஜசிம்ம கதீவீரம் சார்த்தூல விஷபோபமோ என்று இவ்வளவு அழகான ரூபத்தோடு வருகிறார்களே இவர்கள் யார் என்று கேட்டபொழுது அதற்கு விஸ்வாமித்திரர் பதில் சொல்றார். அத கம்பன் ஒரே பாசுரத்தில் சொல்றான் பாருங்கோ. வடித்த மாதவ கேட்டு இவ்வெள்ளரான் இடித்த வெங்குரர் தாட்டக யாக்கையும் அடுத்து என் வேள்வியும் நின் அன்னை சாபமும் முடித்து என் நெஞ்ச திடர் முடித்தான் என்றான். அழகான பாசுரம் இது. சதானந்தர் கௌதமருடைய திருக்குமாரர். அதனால அழகா சொல்றாரு விஸ்வாமித்திரர் முடியாதவது என்று சொல்றதெல்லாம் முடித்து வைக்கக்கூடியவர் இவன். எதை எதை முடித்தான்? தாட்டகையை முடித்தான். அடுத்து என்னுடைய யஜ்யம் அதை முடித்தான். உன் அன்னை சாபம் அகல்யை சாபத்தை முடித்து வைத்தான். இங்க ஒன்னு முடியாதது ஒன்று இருக்கிறது. எது? அந்த தனுஷ். அதை எடுத்து வளைக்க ஆள் இல்லை. அதையும் முடிக்க இங்கே வந்திருக்கிறான் என்பதை சூச்சகமாய் தெரிவித்தார். அழகாக ஜனகன் பார்க்கிறான் இமௌ குமாரோ பத்ரந்தே தேவதுல்ய பராக்கிரமம் கஜசிம்ம கதீவீரம் சார்த்தூல விஷகோபமும் அஸ்வினாவிவ ரூபேண சமுபஸ்தித யௌவனம் எதிர்ச்சைவ காம்பாப்தௌ தேவலோகாதிவாமரௌ கதம் பத்யாமிக பிராப்தௌ கஸ்யபுத்ரௌ மகாமுனே வராவித தர்ம வீரௌ கஸ்யபுத்ரௌ மகாமுனே. இவர்கள் யாருடைய பிள்ளைகள்? தேவலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர்களா? அஸ்வினௌ ஹி தேவானாவத்வர்யு ஆஸ்தாம்ன்றது வேதம். அஸ்வினி தேவதைகள் மாதிரி காட்சி அளிக்கிறார்களே இவர்கள் யார்? இவர்களுக்கு பத்ரம் தேனா மங்களம் மங்களம் பல்லாண்டு பல்லாண்டு நான் கண்ணெச்சில் பட்டுட போறதேன்னு மங்களாசாசனம் பண்றான் ஜனக சக்கரவர்த்தி. கஜ சிம்ம கதி வீரம் சார்த்தூல விஷபோபமும் யானை மாதிரியும் எம்போரேறு காளை மாடு மாதிரியும் புலி மாதிரியும் சிம்மம் மாதிரியும் நடக்கக்கூடியவர்கள். இப்பொழுது அகோதர மடத்தில் பீட்டாதிபதியாக இருக்கும்படியான ஸ்ரீமத் அழகிய சிங்கர் இந்த இடத்துல ஒரு விசேஷமா அர்த்தம் சாதிப்பர் சொல்லுவர். அது என்னன்னா கஜசிம்ம கதி வீரம் சார்த்தூல விஷபோபமும் நான்கு நடையும் இவர்களிடத்தில் இருக்கிறதுன்றது பொதுவான அர்த்தம். ஒரு சிம்மம் மின்ன போறது, சிம்மத்துக்கு பக்கத்தில் ஒரு யானை நடந்தால் அது எப்படி பவ்யமா பயந்து நடக்குமோ, ஒரு மின்ன ஒரு புலி போறது, புலிக்கு பக்கத்தில் ஒரு காளை மாடு நடந்தால் எப்படி பவ்யமா போகுமோ, ராமனுடைய நடை சிம்ம நடை, அதுக்கு பின்னால போற லட்சுமணனுடைய நடை சிம்மத்துக்கு பக்கத்தில் யானையினுடைய நடை. அவனுக்கு இவன் விதேயாத்மா, அவனுக்கு இவன் கட்டுப்பட்டவன், அவனுக்கு இவன் கிங்கரன் என்பது அவர்கள் நடக்கிற நடையிலிருந்தே தெரிந்து கொள்ளலாமே. இவர்களை நடத்தியே அழைச்சிட்டு வந்தீர், உனக்கு என்ன அவ்வளவு கடின ஹிருதயம்? என்னிடத்துல சொல்லியிருந்த ரதத்தை அனுப்பியிருக்கிறேனே, இவர்கள் யார் யார் புத்திரர்கள் அப்படின்னா உடனே புத்திரவும் தசரதேமும் தருள் திரஷ்டு மிகாகதும் தசரதனுடைய குமாரர்கள் இங்க இருக்கிற வில்லை பார்க்க வந்தவர்கள். பார்க்க வந்தவர்கள் அர்த்தம் நிரீட்சண மாத்திரத்தினாலேயே அதை முடிக்கக்கூடியவர்கள் அர்த்தம். உடனே ஜனகன் பார்த்தான் ராமனை. பார்த்த உடனே மாற்றம் யாதுரைப்பது மாயவிற்குனான் தோற்றவாரென மனம் துலங்குகின்றதால் இந்த வில்லை ஏன் கன்னியாசுக்கமா வைத்தேன்னு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எல்லாருமே தோற்று போகிறார்கள், என் பெண்ணுக்கு கல்யாணமே ஆகாது போல் இருக்கே. இந்த ராமன் இருக்கானே இவன் சமப்படாம அப்படி சுனாயாசமா அப்படி எடுத்து இந்த வில்ல வளைச்சு என் பெண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டாருன்னா எனக்கு ஏற்றுமே இடர்கடல் ஏற்றும் என்ற எனக்கு ஏற்பட்ட கஷ்டம் நீங்கும் அப்படின்னா ஜனக சக்கரவர்த்தி. இங்க என்ன சொல்லணும் ஜனக சக்கரவர்த்தி? சிரமப்பட்டாவது கஷ்டப்பட்டாவது இந்த ராமன் இதை வளைச்சு என் பெண்ணை கைப்பிடிக்கணும்னு சொல்லணும்.
அப்படி இல்லாமல் கஷ்டப்படவே கூடாது, சுலபமா இதை எடுக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த ராமனை பார்த்த பொழுது மனசுனால மாப்பிள்ளையா வரிச்சுட்டானாம், இவன் தான் மாப்பிள்ளை. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை கஷ்டப்படுறதுல இஷ்டம் இல்லையா ஜனக சக்கரவர்த்திக்கு? அதனால அப்படி மாப்பிள்ளையினிடத்துல விசேஷ அன்போட இவன் சிரமப்படக்கூடாது, சுனாயாசமா இதை எடுத்து வளைக்கணும்னு அந்த ஜனகன் ஆசைப்படுறான். உடனே அங்கு விசேஷமா தன் பெண்ணினுடைய பெருமையை உழுகின்ற கொழுமுகத்தில் உதிக்கின்ற கதிரினொளி லாங்கலா துச்சிதா சீதான். சீதான்னா இந்த கலப்பை கோட்டிற்கு பெயர். அதனால இங்க இவள் விசேஷமாக வளர்க்கப்பட்டவள், இப்படியேப்பட்ட இவள் தவம் செய்த தவமாம் தையல். இவள் தவமே தவம் செய்து பெற்றெடுத்த தையல். லோகமெல்லாம் இவளை கொண்டாடுகிறது. குணங்களை எங்கூறுவது என்று அவளுடைய குணம் உயர்ந்த குணம் என்றெல்லாம் ஜனக சக்கரவர்த்தி கொண்டாடுகிறார். அப்படி விசேஷமா அவளுடைய பெருமை பேசப்படுறது. ஒரு நாள் பெரிய சபை, எல்லோரும் கூடியிருக்கிறார்கள். அந்த சபையிலே இந்த தனுஷ்தானது கொண்டு வரப்படுகிறது. ஜனக சக்கரவர்த்தி இந்த வில்லை வளைக்க யாரும் இல்லையா என்று கேட்டபொழுது இளைய பெருமாள் லட்சுமணன் எழுந்தான். விஸ்வாமித்திர பார்த்தர் கதையே மாறி கொடுக்கும் போல் இருக்க, இவனுக்கு கோபம் ஜாஸ்தி. அவன் எழுந்திருக்கிறத பார்த்து வத்சான் அவனை உட்கார வச்ச, குழந்தாய் உட்காரு, ராமா தனுஷ்பஷ்யா இது ராகவம் அப்ரவீத் அப்படின்னு சொல்லதான். வத்சராம தனுஷ்பஷ்யா இது ராகவம் அப்ரவீத், குழந்தாய் ராமா அந்த வில்லை பாருடான். குறிப்பறியறதுல வல்லுனரான பரமாத்மா எழுந்தானாம். ஏன்னா ரெண்டு பேர் வந்திருக்கா, கூட பிள்ளை பேசிட்டு இருக்கான். எல்லாருக்கும் பால் கொடுக்கறதுக்கு உள்ள பால் இல்ல. அவ அம்மா பிள்ளைய கூப்பிடுற, குழந்தாய் கொஞ்சம் உள்ள வந்துட்டு போடான். உள்ள வந்துட்டு போனா அர்த்தம் பாலை பறிவிட்டு போன அர்த்தம். குறிப்பறியறதுல வல்லுனரான பிள்ளை உடனே அம்மாவுடைய வார்த்தையை புரிந்து கொள்வான். அந்த மாதிரி விஸ்வாமித்திரர் வில்லை பார்னு சொல்ற, பார்னா முடிய பார்னு அர்த்தம். அப்ப எழுந்தானாம் பரமாத்மா. எப்படி எழுந்தான்? பொழிந்தனையாகுதி வாய் வழி பொங்கி எழுந்த கொழுங்கணல் என்ன விழுந்தான் அழித்தது வில்லன பின்னவரார்த்தார் பொழிந்த நராசிகள் முப்பகை வென்றார் தடுத்தி மகாமல் இருந்தவர் தாளின் படுத்தது நானுதி வைத்தது நோக்கார் கடுப்பினில் யாரும் அறிந்திலர் கையால் எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டார் யோ லோகவீர சமிதௌதரதை சமுக்கிரம் சீதா ஸ்வயம் வரகிருக த்ரிஷதோபநீதம் ஆதாய பாலக ஜலீல இவேட்சியஷ்டிம் சஜ்ஜீகிருதம் நிருப விகிருஷ்ய நிருப பவஞ்ச மத்தியே மஷ்யதாம்ருதகஸ்ராணாம் பகூனாம் ரகுநந்தன ஆரோபயத்த தர்மாத்மா சலீலமிவ தத்தனு அப்படின்ற பொழிந்த நெய்யாகுதி வாய் வழி பொங்கி அக்னவேஸ்தாஹா அப்படின்னு ஹோமம் பண்ணா அந்த அக்னி எப்படி ஜொலிப்பனோ அந்த மாதிரி எழுந்தார். பின்னால ராவணனுக்கு வர்ணிக்கிச்ச சித்தாக்கிரிவ சச்சுவால ராவணனும் எழுந்தான் சிம்மாதனத்திலிருந்து அப்படின்னு சொல்லச்சே அவனுக்கு நீச்ச உபமானம் அங்கே. அது எப்படின்னா அங்க இடுகாட்டில அங்கு எரியும்படியான அக்னி எப்படி சிட்டப்பட்ட மண்டல் அது கடவுடனில் வெடித்துக் கொண்டு எரியுமோ அந்த மாதிரி எழுந்தான்னு நீச்சனான ராவணனுக்கு அந்த அக்னி உபமானமாய் சொல்லப்பட்டது. சர்வேஸ்வரன் யஜ்யபுருஷனான பரமாத்மாவுக்கு பொழிந்த நெய்யாகுதி வாய் வழி பொங்கி எழுந்த கொழுங்கணல் என்ன விழுந்தான் அழிந்தது வில் என விண்ணவர்கள்லாம் ஆர்த்தார்கள். தேவதைகள்லாம் விசேஷமா அனுகிரகம் பண்ணார்கள். மகரிஷிகள் மொழிய அத்தனை பேர் பார்த்துட்டே இருக்குச்சே. மடுத்தது நானுதி வைத்தது நோக்க அதை எப்ப மடக்கினான் நான் கூட்டினா அவசரம் தெரியாது. எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டார். கையில எடுத்ததை பார்த்தா அது டால் உடைஞ்சுதே அந்த சப்தத்தை தான் கேட்டார்களாம். ஏன் கடுப்பினில் அந்த வேகத்துல உத்தராயம் ஒன்றும் காண முடியல. பாகவதத்துல சொல்ற ஒரு சின்ன யானை குட்டி வந்து கரும்பு கடையை முறித்தால் எப்படியோ அந்த மாதிரி யோலோக வீர சமிதம் தருரை சமுக்கிரம் சீதா ஸ்வயம் வரகிருகே த்ரிஷதோபநீதம் ஆதாய பால கஜலீல இவேட்சியின் சஜ்ஜீகிருதம். அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கே சலீல விபத்தரு விளையாட்டா பரமாத்மா அதை முடிச்சான். உடனே ஜனக சக்கரவர்த்திக்கு பரமசந்தோஷம். அந்த ராகவத்தை அடைந்து தன் குலத்துக்கே ஜனகானாம் குலே கீர்த்தி ஆகரிஷதி மேசுதா ராமனை கணவனாக அடைந்து என் குலத்துக்கே பெருமையை உண்டாக்க போறான்னு சந்தோஷமடைகிறான். தசரத சக்கரவர்த்திக்கு இந்த விஷயம் மொத்தம் சொல்லி அனுப்பப்பட்டது. படையெல்லாம் திரண்டு வருதாம். அயோத்தி மாநகரத்திலிருந்து எல்லாரையும் போ சொல்லிவிட்டான். கல்யாணத்திற்கு எல்லோரும் வருகிறார்கள். ஒரு ஜனத்திரள் அயோத்திக்கும் மிதிலைக்கும் நடுவில் பார்த்தாலும் தலைமயமா இருக்கு. இங்க வர்ணிக்கிறான் கம்பன், உளுந்திட விடவில்லை உலகம் எங்கணும். உளுந்து போட்டா உடாதுன்னு
ஆனா எவ்வளவு கூட்டம் வந்திருந்ததுன்னு கேட்டா சாமான்யமா உலக வழக்கு என்ன சொல்லுவோம், எள்ளு போட்டா எள்ளு விழாதுன்னு சொல்லுவோம். அப்படி ஒரு கும்பல் நெருக்கடி. இவன் புதுசா எள்ளை எடுத்துட்டு கம்பன், உளுந்து போட்டா உளுந்து விழா இடமில்லை உளுந்திட அப்படின்னா. ஏன் அப்படி தானியத்தை மாத்தணும்னா, இப்ப சீதா கல்யாணம் நடக்க போறது, இங்க எள்ள சொல்லுவானேன்னு உளுந்து சொன்னாராம். அதனால உளுந்திட இடமிலை உலகமெங்கனும் கொழுந்து போய் கொடிமதில் மிதிலை கூடிற்றேன். அவ்வளவு ஜனத்திரள். அந்த சமயத்துல தசரதன் வந்து சீதையை அங்கீகரின்னு சொன்ன பிற்பாடுதான் அவன் ராமன் அங்கீகரித்தானே ஒழிய, வில்லை வளைத்தால் சீதை கிடைப்பள் கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற ஆவலோட ஒரு நாளும் அவன் பண்ணவே இல்லை. அப்பாவின் ஆட்சிப்படி சீதை அங்கீகரிக்கிறான். அங்கே கம்பன் இதை முதல்லேயே அவர்கள் பார்த்ததாக வர்ணிக்கிறான். வால்மீகி ராமாயணத்துல ராமனும் சீதையும் முன்னே பார்த்து கொண்டதாக இல்லை ஆதிகாவியமான அதுல. இங்க கம்பராமாயணத்துல அவர்கள் ரெண்டு பேரும் பார்த்து கொண்டார்கள். அதனால் ஒருவர் ஒருவர் கண் பார்த்தது, அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினார் என்று விசேஷமாக சொல்லப்பட்டது. அது மாத்திரமில்லை, இந்த திவ்ய புருஷர்களை பார்க்கிற அந்த ஊரெல்லாம் தோல் கண்டார், தோளே கண்டார், தொடுகதர் கமலவண்ண தாள் கண்டார், தாளே கண்டார், தடக்கை கண்டாரும் அதுவே வால் கண்ட கண்ணாரியாரே வடிவினை குடிய கண்டான். தோளை பார்த்தவா தோளையே பார்த்துட்டு இருக்கா, தாளை பார்த்தவர்கள் தாளையே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், பூர்ணமா பார்த்தவர்கள் யார் என்று பேசினான். அது மாத்திரமில்லை, நம்பியை காண நங்கைக்கு ஆயிரம் மயனம் வேண்டும், கொம்பினை காணுந்தோறும் குறிசிற்கும் அன்னவே யாழ். நம்பியை காண நங்கைக்கு ஆயிரம் நயனம் வேண்டும், ராமனை காண்பதற்கு சீதைக்கு ஆயிரம் கண்கள் வேணுமாம், அம்ப இருக்கிற ரெண்டு கண்ணு போராதுன்னு. அடுத்த வாக்கியம் பாருங்கோ, கொம்பினை காணுந்தோறும் குறிசிற்கு அன்னதேயா. இந்த காணுந்தோறும்ன்ற பதத்தை கவனிக்கணும், கம்பன் போடுற பதத்தை. ராமனை பார்க்க சீதைக்கு ஆயிரம் கண்கள் இருந்தால் போரும், சீதையை பார்க்க ராமனுக்கோ பார்க்கிற போதெல்லாம் ஆயிரம் கண் வேண்டும். காணுந்தோறும்ன்ற பதத்தினுடைய சுவாரஸ்யத்தை, எப்பப்போ அவன் பார்க்கிறானோ அப்பப்பெல்லாம் ஆயிரம் ஆயிரம் கண்கள் அவனுக்கு இருந்தால்தான் அவள் அழகை பார்க்க முடியும். அப்படி இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கிற அந்த சேர்த்தி அழகை பார்க்க நமக்கு இந்த கண் போருமா, அதனால இந்த கண்கள் அவனை பார்க்க முடியுமா? அப்படியேப்பட்ட திவ்ய ரூபத்தோட காட்சி அளிக்கிறான். பிரபாமத்தியாக விதிவது வேதிங்கிருத்வா மகரிஷி வசிஷ்டர் அழகாக கல்யாண வேதிக்கையை அமைக்கிறார். இங்கதான் நாம கவனிக்கணும், பிரசுக்மந்தாதியதானி வரேவிர் வராகும் அபிஷு பிரதீததா. நம்முடைய உயர்ந்ததான மதத்திலேயே கல்யாணம் என்பது மிகவும் உயர்ந்ததான ஒரு சம்ஸ்காரம். கல்யாணம் என்பதே எத்தனையோ சம்ஸ்காரங்களில் இது ஒரு உயர்ந்ததான சம்ஸ்காரம். 40 சம்ஸ்காரங்கள் சொல்லப்படுறது, அதுல விவாகம் என்பது உயர்ந்த சம்ஸ்காரம். இதுல வரப்பிரேஷனம் கன்யாநீட்சணம் எத்தனையோ அங்கங்களோட கூடியது. நல்ல வரன் இருக்கானான்னு சொல்லி முதல்ல வேத வித்துக்களான பிரம்ம வித்துக்களை வரப்பிரேஷனம்னு பேர் அனுப்பணும், அவர்கள் போய் பார்த்துட்டு வரணும். அவர்கள் போற வழியெல்லாம் பிரகரிஷேன சுஷ்டு கந்தாரஹா பிரசுக்மந்தாரஹா, இத நல்ல எண்ணத்தோட வேகமா செல்லக்கூடிய உயர்ந்த வேத வித்துக்களை அனுப்பணும். அவர்கள் போற வழி அன்றுக்ஷரா ரஜவஸ்தம் துபந்தா ஏ விஸ்தகாஜோ எந்தினோவரேஜம். இப்போ திருப்பதியில திருக்கல்யாண உற்சவம், அந்த திருவேங்கடமுடியான கல்யாண உற்சவம் நடக்கச்சு, அங்க வேத வித்துக்கள்லாம் உட்கார்ந்து பாராயணம் பண்றதை எல்லாரும் கவனிக்கலாம். இந்த மந்திரத்தை தான் பாராயணம் பண்ணுகிறார்கள், மந்திரபுஷ்டம் பேர். விவாக மந்திரத்தை பகவானுக்கு எதிரில் அவர்கள் அழகாக பாராயணம் பண்ணுகிறார்கள். அந்த கல்யாண கட்டத்துல சொல்லும்படியான மந்திரம் அனைத்தும் ஏற்றமுடையதான மந்திரம். வசிஷ்டரே புரோஹிதராயிருந்து இங்க நடத்தி வைக்கிறார். அந்த வரப்பிரேஷனத்துக்காக போகக்கூடிய அந்த பிரம்மவித்துக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் போற வழியெல்லாம் புல்லு கல்லு இத்தியாதிகள் இல்லாமல் வாதானுகூலமா விசேஷமாக அந்த பாதை அமைய வேண்டும். கஷ்டமில்லாமல் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணணும். கல்யாணமும் ஏற்பாடாருது. அப்ப கல்யாணத்தன்னைக்கு ஒரு அழகான சடங்கு வாசல்ல செய்யப்படுகிறது, இந்த பிடிசித்தி போடுதல் என்பது. அந்த காரியம் ஸ்திரீகள் பண்ணும்படியான காரியம், அதுக்கு அவகாசத்தை வச்சுக்கணும். பின்னால முகூர்த்தத்துக்கும் அவகாசத்தை நாம் வச்சுக்கணும், இது அவசரப்படுத்தக்கூடாது. ஏன் நேர் அதுதான் வருந்தோ பிரஜாபதி மகம் ராஜா நம சுஜதா. வேதத்துல இரண்டாவது அஷ்டகத்துல ஒரு அழகான கதை சொல்றது, பிரம்மா எத்தனையோ சிருஷ்டி பண்ற, அதுல சந்திரனை ஒரு தடவை சிருஷ்டி பண்ண, சந்திரனை சிருஷ்டி பண்ணச்சு சோடசகலா 16 கலைகளோட அந்த சந்திரன் எதிரில் இருக்கிறான். சதி ஆஹ்லாதனே, எல்லாரையும் ஆக்கிரகிக்கக்கூடியவன் அந்த சந்திரன்.
சந்திரனை பார்த்த பொழுது அவனை பிள்ளையா வைத்துக் கொள்வதை விட மாப்பிள்ளையா வச்சுக்கணும்னு தோணித்தவருக்கு. மாப்பிள்ளைய வச்சுக்கணும்னா ஜாமாதா விஷ்ணுவத் பூஜ்யா, மாப்பிள்ளை என்பவன் விஷ்ணு மாதிரி பூஜிக்க தகுந்தவன் சாஸ்திரம் சொல்லும். அகோபில படத்தில் 41வது பட்டத்தில் மூர்த்தாபிஷிக்தராக எழுந்திருந்த பீடாதிபதி காரக்குறிச்சி சின்ன அழகிய சிங்கர்னு பெயர். அவர் அழகா சொல்லுகிறார் இந்த இடத்துல, அவர் என்ன சொல்லுகிறாராம், ஜாமாதா விஷ்ணுவத் பூஜ்யா, மாப்பிள்ளை என்பவன் விஷ்ணு மாதிரி பூஜிக்க தகுந்தவன்னா துஷ்டனான ஒரு மாப்பிள்ளை கூட அப்படி பூஜிக்க தகுந்தவன் அர்த்தமா? அப்படி அல்ல. ஜாமாதா விஷ்ணுவத் ஸ்திதஹா பூஜ்யா, இடையில இந்த ஸ்திதஹான்னு ஒரு பதத்தை சேர்ப்பலாம். விஷ்ணு மாதிரி நற்குண நற்செய்கைகள் படைத்த உத்தமனான மாப்பிள்ளை பூஜிக்க தகுந்தவன் அர்த்தம். அதனாலதான் விஷ்ணுஸ்வரூபினே வராயான்னு விசேஷமா அன்றைய தினம் அந்த மாப்பிள்ளைய விஷ்ணுவாக பாவித்து விசேஷ பூஜை நடக்கிறது. மாமனார் மாமியார் அவ ரெண்டு பேரும் பக்கத்துல நின்று பாத பூஜை எல்லாம் பண்ணி விசேஷ சத்காரம் அந்த மாதிரி நித்தியம் நடக்கும் நினைக்கக்கூடாது. அன்னைக்கு ஒரு நாள் தான் கல்யாணத்தன்னைக்குதான் அந்த பூஜை, அப்புறம் மாப்பிள்ளைதான் மாமனார சேவிக்கணும். என்ன பில்லனிச்சின மாமகாரு, அவரும் ஆச்சாரியனுக்கு சமானமான காரணத்தினால அவரை சேவிக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. அன்னைக்கு விஷ்ணுவுக்கு என்னென்ன உபச்சாரங்கள் உண்டோ அது மொத்தம் நடக்கிறது. அப்படி விசேஷமா அந்த மாப்பிள்ளையா வரிக்கணும்னு பார்த்தார். அதாவது சீதா சாவித்ரி, சவித்ரி துஹிதா சாவித்ரி, சூரியனிடத்துல ஒரு பெண்ணை உண்டாக்கினர் சாவித்ரி, சவிதாவினுடைய பெண்ணானதுனால சாவித்ரி. இவர் ஒரு பெயர் வைத்த சீதான்னு பெயர் வச்சார். இங்க சீதை மகாலட்சுமி ராமாயணத்துல, அங்க வேதத்துல சொல்ற சீதை பிரம்மா வைத்த பெயர் அவளுக்கு. சீதான்னு பெயர் வைத்த அழிச்சன் வந்து சந்திரன் கையில வேதங்களை ஒப்படைத்தார். அப்பதான் ஆச்சரியமா காஞ்சி தெரியவா உபன்யாசம் பண்ணிச்சு அழகாக சொன்னார்கள். வேத சம்ரக்ஷணம்ன்றத புருஷாலெல்லாம் வேதாத்தியனம் பண்ணணும், புருஷர்கள் குழந்தைகள்லாம் வேதாத்தியனம் பண்ணணும் வேதாத்தியனம் பண்ணணும் நாம சொல்லிட்டு இருக்கோம். பாடசாலைகள்லாம் நிறைய ஏற்பாடு பண்ணி அந்தந்த வித்யார்த்திகள்லாம் அங்க அத்தியனம் பண்ணணும் சொல்லிட்டு இருக்கோம். இது இதற்காட்டில் இன்னொரு தர்மம் இதுவும் நடந்துட்டு இருக்கட்டும். ஸ்திரீகளுக்கும் இதுல பூர்ணமா பங்குண்டு. வேதாத்தியனம் பண்ண அந்த பிள்ளையதான் கல்யாணம் பண்ணிப்பேன் ஒரு ஒரு பெண்ணும் சொன்னா உலகத்துல வேதம் தழைக்கும்னு சொன்னார். அதுதான் அந்த காலத்திலேயே நடந்தது. அததான் ஆச்சாரியால் திருவுள்ளம் பற்றி சொல்லி இருக்கிறார்கள். ஏன்னா ஸ்திரீ தர்மம் கூட இருந்தாதான் புருஷ தர்மம் நிலைக்கும். லோகத்துல எல்லா தர்மத்துக்கும் மூலம் ஸ்திரீ தர்மம். அதனால வேதாத்தியனம் பண்ண பையனை கல்யாணம் பண்ணிப்பேன் ஒரு ஸ்திரீ சொன்னாங்கன்னா வேதம் தழைக்கும். அதனால இங்க பாருங்க இவள் சொல்ற சந்திரன் வேதத்தை கையில வச்சிருக்கிறதுனால சந்திரனே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த சீதை. உடனே பிரம்மா விசேஷமா கல்யாணத்தை பண்ணி வைத்தார். இந்த சீதையை அழைச்சிட்டு சந்திர லோகத்துக்கு சந்திரன் போறான். போச்சே அங்கே ஒரு கன்யா பெண் ஸ்ரத்தா என்பவள் நின்று கொண்டிருக்கிறாள். அவளை பார்த்தான் சந்திரன், சீதையை கைவிட்டுட்டான். சாஸ்திர ரீதியா கல்யாணம் பண்ணிட்டு வந்த இவளை கைவிட்டுட்டு ஸ்ரத்தா முதஜகமே ஸ்ரத்தையினிடத்துல அவன் மனது ஈடுபட்டு விட்டது. அவளை சிம்மாசனத்தில் உட்கார வச்சு விட்டான். சீதை ஒரு பணிப்பெண்ணை காட்டிலும் கேவலமாய் நடத்தப்பட்டாள். பல நாட்கள் அங்கே இருந்து பரிதபித்து பர்த்தாவினுடைய அனுகிரகம் ஏற்படாமல் ஒரு நாள் சாக பிதரம் பிரஜாபதி உபசாரா நமஸ்தே அஸ்து பகவா, அங்கிருந்து நேர பிரம்மலோகத்துக்கு வந்தாள். பிரம்மாவை கையெடுத்து சேவிக்கிறாள். சுவாமி தங்கள் குமாரத்தியாய் அடியன் பிறந்தேன், நல்ல முறையிலே கல்யாணம் பண்ணி கொடுத்தீர்கள், ஆனா கணவனுடைய அனுகிரகம் எனக்கு ஏற்படல, மகாபாபத்தை பண்றேன்னு சொன்னாள். அம்மா கவலைப்படாதே, அவன் அனுகிரகம் உனக்கு ஏற்படும்படியா நான் பண்றேன் என்று சத்யா உகஸ்தா கரவலங்காரம் கல்பயித்வா விவித வர்ணம், அதான் கருப்பு சிகப்பு மஞ்சள் வெள்ளை என்று இப்படி வர்ணத்தோட கூடிய பல வாகுன திரவியங்கள்லாம் குழைத்து அவள் முகத்தில இட்டு நான்கு பக்கத்திலையும் திருஷ்டி சக்தி போடுற மாதிரி போட்டு இப்ப போன இவ்வாறு பிரம்மாவினால் அலங்கரிக்கப்பட்ட அவள் வருகிறாள். ஸ்ரத்தையை மடியில உட்கார வச்சுருக்கான். அங்கேந்து அவள் வர இந்த ஸ்ரத்தைய சீதைய அவன் பார்த்தானோ இல்லையோ இவ்வளவு தூக்கி தோகாமல் கொடுக்கான். ஒரு சம்பவம் சமாலோக்கிய சமுத்தாப்பிய சமாலிங்கம் கிருகிருன்னு ஓடி வந்து அந்த சீதையை தூக்கி மடியில உட்கார வச்சு விட்டான். அதனால நாமும் நிச்சயதார்த்தம் எல்லாம் பண்றோம், அந்த ஜாதகத்தெல்லாம் பார்த்து கல்யாணத்தெல்லாம் ஏற்பாடு பண்றோம்.
அதுக்கப்புறம் வாழ்க்கையிலே அவர்கள் கருத்தொருமித்து அந்யோன்யமா இருப்பார்கள் என்பதை நாம் இப்பவே சொல்ல முடியுமா? அதுக்காக இந்த ஸ்திரீகள் காரியம் அன்றைய தினம் பிரம்மா பண்ண அதே காரியத்தை இந்த பிடிசித்தி போடுறது என்ற காரியத்தை நாம் நடத்தினோமானா இந்த தம்பதிகளுக்குள்ளே கருத்து வேற்றுமை இல்லாமல் அவர்கள் மனது சலிக்காமல் அந்யோன்ய சம்பிருத்தர்களாக ஒருவரொருவர் நாட்டமுடையவர்களாக இருப்பார்கள் என்று இந்த இடத்துல பரிசுத்தி சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள அழைத்து சென்று கேனசேரசேயுகீவது நுகத்தடிக்கு மஞ்சள் தடவி அழகாக அந்த மங்கள சூத்திரத்தை அதில் வைத்து அந்த நுகத்தடியை சிரசில வைத்து இந்த மந்திரத்தை சொல்லி தீர்த்தத்தை சேர்ப்பார்கள். இப்பவும் நாம் பார்க்கலாம். இது எதனால என்ன, பூர்வ காலத்துல ரிக்வேதம் சொல்ற விஷயம் இது. பூர்வ காலத்துல அபாலைன்னு ஒரு பெண் பிறந்தாள். அவள் உடம்பெல்லாம் சொரி சிறங்கு, வாத ரோகம், கை கால்கள்லாம் முடங்கி கிடந்தன. அவளை யாருமே கல்யாணம் பண்ணிக்க முன் வரல. அவள் சோமயாகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாள். இந்திர சோமம் பிபது க்ஷேமோ அஸ்துனஹா என்று சொல்லப்படுறது. அந்த இந்திரனுக்கு சோமயாகத்துல விசேஷமா சோமரசத்தை கொடுக்கணும்னு கல்யாணம் பண்ணிட்டு பண்ண வேண்டிய யஜ்யம். யாரும் கல்யாணம் பண்ணிக்க முன் வரல. அவளே நேர போய் பல இடங்கள்ல பிரார்த்தனை பண்ணாள். கடைசியில வாழ்க்கையே வெறுத்து நதி தீரத்துல உட்கார்ந்துருக்கா, நதியில வெள்ளம் அடிச்சுட்டு வருது, அதுல அடிச்சுட்டு போயிட்டாள். தத்தளிக்கிறாள். பிராணவியோகம் ஏற்பட போற சமயம் அப்ப திருதீயஸ்யா விதோதி விதோமா சீதில் தேவலோகத்துக்கு மேலான லோகத்தில் இருக்கக்கூடிய சோமலத்தை அங்கிருந்து அந்த நதி ஜலத்தில் அடிச்சுண்டு அவள் உடம்ப சுத்திட்டு வருது. ஆச்சரியம் வரும்போது நல்ல சங்கல்பம் அவளுக்கு. பிராணம் போற தருவாயில அந்த சோமலத்தையை பிடிச்சு இழுத்தாள். ஒரு கையால ஜலத்தை தட்டிண்டு அதிலிருந்து ரசத்தை எடுக்கணும். அதை நசுக்கினால் ரசம் வரும். ஜலத்துல தத்தளிக்கிறாள். என்ன பண்ணுவள், பற்களால கடித்தாள். சமயோச்சித புத்தி. அதிலிருந்து அந்த ரசம் கொட்டிட்டு அதை கையில வாய்ந்து அந்த தீர்த்தத்துல இந்திராய அப்படின்னு ஹோமம் பண்ணாள். பிராணம் போற தருவாயில் இவ்வளவு பெரிய உயர்ந்த தர்மத்தை அவள் பண்ண உடனே இந்திர லோகத்துல இந்திரனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. அவன் தன் ரதாருடனா அங்க வந்து அவளை கரை சேர்த்து தன் ரதத்திலே பூட்டப்பட்ட நுகத்தடி துவாரத்தின் வழியா அமிர்த கலசத்திலிருந்து அமிர்தத்தை மூன்று தடவை அவள் சிரசுல சேர்த்தான். சேர்த்த உடனே என்ன ஆனால் பூர்த்தகர சூரிய வர்ச்சசம், உயர்ந்த சூரிய வர்ச்சஸ்தினியாய் அதி தேஜஸ்தினியாய் மாறிவிட்டா. இப்போ அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு இப்ப கியூவில் நிற்கிறார்கள். வரிசையா நான் முன்னே நான் முன்னேன்ற ரீதியில அவ்வளவு சௌந்தரியம் அவளுக்கு ஏற்பட்டு போச்சு. அதனால இந்த பெண்ணை இந்த கிரகத்துக்கு நாங்கள் இப்பொழுது சீகரிக்கிறோம். இவள் சரீரத்தில் ஏதாவது ரோகம் இருந்தால் இந்த சம்ஸ்காரத்தினால அது நீங்கட்டும். ஏ இந்திரா, அன்னைக்கு அபாலைக்கு அந்த நோயை போக்கினாயே, அந்த மாதிரி இவள் உடம்பில எந்த ரோகமும் இல்லாமல் அரோக திருடகாத்திரத்தோட இவள் இருக்கணும்ன்றதுக்காகவே இந்த சம்ஸ்காரம். அதுக்கப்புறம் கன்யாம் கனக சம்பன்னாம் சர்வாபரணபூஷிதாம் தாஸ்யாமிஷ்டவேதுபியம் பிரம்மலோக ஜிகீஷையா மாங்கல்யம் தந்துனானேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராமி வகே பஞ்சீவகிருதாம்சிதம் அயம் மாங்கல்யதாரணமுகூர்த்தோஸ்திதி பவந்தோ மகாந்தோ கிரந்தந்தோ தல்லக்னாபேட்சையா பகவதானுகூல்யம் பூயாய் பவந்தோ மகாந்தோ கிரந்தந்தூர் சொல்லி சர்வாபரண பூஷிதையாய் கன்னிக்கு நல்ல முகூர்த்தத்திலே தானம் பண்றார். அவனும் தான் தானம் வாய்ந்ததுக்கு ஏற்ப மாங்கல் எந்தந்துனானேனா மம ஜீவன ஏதுனா கண்டே பத்ராமி சுபகே சஞ்சீவசரதாம்சதம் சொல்லி மாங்கல்ய தாரணம் விசேஷமா நடக்கிறது. அந்த மங்கள சூத்திரத்தை தன் வாழ்வின் அபிஜாபகமா அவள் கழுத்துல கட்டுறான். யமஸ்மிருதினு ஒரு தர்மசாஸ்திரம், அது விசாரிக்கிறது. என்ன சொல்றது, கன்னிகையே பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் தானம் பண்றதுனாலையும் கன்னியை வாழ்ந்த அந்த பையன் மங்கள சூத்திரத்தை கட்டுவதனாலையும் இவர்களுக்குள்ளே கணவன் மனைவி உறவு சித்திக்கிறதா அப்படின்னு கேட்கிறது. இந்த ஒவ்வொரு கர்மாவையும் விசாரிக்கிறது. விசாரிக்கிட்டே இங்கே விவாகம்ன்ற கர்மாவில தானம் பண்றதுனாலையோ மங்கள சூத்திரத்தை கட்டுவதனாலையோ இவர்கள் ரெண்டு பேருக்கும் கணவன் மனைவி உறவு வந்துடுத்தா அப்படின்னு கேட்டுட்டு வராது. தானத்தினாலேயோ மங்களசூத்திரத்தை கட்டுறதுனாலேயோ ஏற்படாதுன்னு. பின்ன எப்ப ஏற்படும், நோதகேன நவாஜாவா பதித்வம் நோபலபியதே பாணிகிரகண சம்ஸ்காராச்ச பதித்வம் சப்தமே பதே. அந்த பாணிகிரகணம்ன்ற கர்மா நடக்கணும். அதுக்கப்புறம் அக்னிக்கு வடக்கு பக்கத்துல கிழக்கு திக்கை நோக்கி ஏழு அடி வைப்பு சேர்ந்து நடக்கணும். இது ரெண்டு நடந்தால்தான் அந்த உயர்ந்ததான கணவன் மனைவி உறவு சித்திக்கும். அதனாலதான் பாணிகிரகணத்துக்கு மந்திரம் உண்டு, மாங்கல்ய தாரணத்துக்கு மந்திரம் கிடையாது. மாங்கல்யம் தந்து நானேனா இது ஸ்லோகம் தான். இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லிதான் மாங்கல்ய தாரணம் நடக்கிறது. ஆனா
இந்த பாணிகிரகணத்துக்கு மந்திரம், இந்த மங்கள சூத்திரத்துக்கு சூத்திரம் இல்ல, இதுக்கு சூத்திரம் உண்டு. என்ன சூத்திரம்? அது தர்ம பிரஜார்த்தம் வ்ரணீமஹே. தர்மத்தின் பொருட்டும் கிரகஸ்தாசிரம தர்மத்தை நடத்துவதற்காகவும் சத்சந்தான சௌபாக்கியத்தை பெறுவதற்காகவும் கையை பிடிக்கிறேன். கிரப்ராமிதே சுப்ரஜா மந்திரம். அப்ப இங்க ஆபஸ்தம்பர் ஒரு அழகான ரகசியத்தை சொல்றார், அதை அடி எனக்கு வெளியிடுறேன். அது என்னன்னா, கல்யாணமாகாத கன்னியா பெண்கள்லாம் கவனிக்கணும், பிரம்மச்சாரிகள்லாம் கவனிக்கணும். அப்ப கல்யாணம் ஆனதா கவனிக்கமானாமன்னா தங்களுடைய கல்யாண நாளை நினைவு கூறணும். இப்போ எல்லாருக்கும் மறந்து போயிருந்தாலும் எல்லாருக்கும் வேலை வச்சுட்டே இருப்போம். ஆபஸ்தம்பர் அந்த பெண் கையை நல்லா நீட்டணும். என்ன இந்த பையன் பிடிக்கிட்டு இப்படி பிடிக்கணும், இப்படி பிடிக்கணும். அப்படி பிடிக்காமல் அவள் கொஞ்சம் சங்கோச்சப்பட்டு இவனும் உதாசீனமா இந்த பெண்ணினுடைய கட்ட விரலை விட்டுட்டு இந்த நாலு விரலை மாத்திரம் பிடிக்கிறான்னு வைத்துக் கொள்வோம், என்ன ஏற்படும்? வருஷ பெண் குழந்தைகளாகவே பிறந்துட்டு வருமா அவளுக்கு? அப்படி இல்ல, இந்த கட்ட விரலை மாத்திரம் அவன் பிடிக்கிறான்னு வைத்துக் கொள்வோம், நாலு விரலை விட்டுட்டு வருஷ பிள்ளை குழந்தைகளே பிறக்குமாம். ஐந்து விரலையும் சேர்த்து பிடிக்கிறவனுக்கு பெண்ணும் பிள்ளையும் கலந்து பிறக்கும். இப்போ பிடிக்க வேண்டியவா எப்படி பிடிக்கணும் தெரிஞ்சுட்டாச்சு. ஏற்கனவே பிடிச்சவா மறந்து போயிருந்தா பலனை வைத்து எப்படி பிடிச்சிருப்போம் தெரிஞ்சுக்கலாமோ. அதனால அந்த கையை பிடித்தல் என்பது ரொம்ப முக்கியம். அப்படின்ற இங்க மகர்ஷி, அதாவது இந்த வேதம் சொல்றது, இன்னைக்கு இளமையில நீயும் யுவதியா இருக்கேன், நானும் யுவாவா இருக்கேன், இந்த சமயத்துல உன் கையை பிடிச்சேன், நீயும் நானும் தொண்டு கிழமை அங்கம் கழிதம் பலிதம் முண்டம் தசன விஹீனம் ஜாத்தம் துண்டம் விருத்தோயாதி கிரகித்வா தண்டம்னு வர்ணிக்கிறார் ஆதிசங்கரர். அந்த மாதிரி ஒரு உயர்ந்த கிழத்தனமை கிழத்தன்மை நமக்கு ஏற்படச்சேயோ, கூவி அந்த குருகி போனாலும் இப்ப பிடிச்ச கையை விடமாட்டேன் என்று பிரதிஜை பண்றான். அதுக்கப்புறம் அக்னிக்கு வடக்கு பக்கமா ஏகமிழே விஷ்ணுஸ்வான் வேது வேவூர்ஜே விஷ்ணுஸ்வான் வேது திரீனி பிரதாஜ விஷ்ணுஸ்வான் வேது சுவாரி மாஜோ பவாய விஷ்ணுஸ்வான் வேது. அழகான மந்திரம். உன் பிறந்தகத்திலிருந்து புக்ககத்திற்கு முதல் அடி வைப்பு எடுத்து வைக்கிறாய், அதற்கு விஷ்ணு கூட வரட்டும். எதற்காக அப்படின்னா, விஷமூர்ஜம் ஆத்மந்ததானா ஏகமிஷே. எங்கள் கிரகத்துல வருஷத்துக்கு 10 வண்டி நெல் வருது, நீ திருவடி வைக்கிற வேடாபிஷேகம் 20 வண்டியா வரணும், தானிய சமர்த்தி இருக்கணும். இரண்டாவது வடிவைப்புல ஊர்ஜம் பலம் அன்னதானன் ஆதோ பவதி வேதம். அன்னவானாகவும் இரு, அன்னாதனாகவும் இரு, நிறைய நெல்லை உடைத்தானவனாகவும் இரு, அந்த நெல்லை குத்தி சாப்பிடக்கூடியவனாகவும் இரு. இது தெரியாதான அதை கூட வேதம் சொல்லணுமா காரணமா சொல்லிட்டு. ஏன்னா மருத்துவர் கையை பிடிச்சு பார்த்து இனிமேல் பிரசாத சீகரணம் கூடாது விடுவார், ஏன்னா ராத்திரியில கஞ்சிதான் சாப்பிடணும், சாதமா சாப்பிடக்கூடாது விட்டா என்ன பண்ண முடியும்? அதனால ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா உபனிஷத்து சொல்றது. ஒரு மனுஷனுடைய ஆனந்தத்தை சொல்லச்சே அசனசீலா, இந்த ஆசிஷ்டான்றதுக்கு பல பொருள். ஒரு மனிதனுக்கு உயர்ந்த ஆனந்தம் எது? எது உத்தம ஐஸ்வர்யம்னா சாப்பிடுறது ஜெரிக்கிறது தான் பெரிய ஐஸ்வர்யம். அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாம். இதுவே சரியில்லைன்னா மீதி எல்லாம் எங்கேயும் சரியா இருக்கும். அதனால் நன்றாக சாப்பிடணும், அது ஜெரிக்கணும், நல்ல பலம் இருக்கணும். அதுக்காக இரண்டாவது அடிவைப்பு அடுக்குவை. மூணாவது அடிவைப்புல எங்கள் கிரகத்துல சத்யநாராயண விரதம் கேதார கௌரி விரதம் வரலட்சுமி விரதம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நீ வந்து மொத்தத்தையும் நிறுத்திடக்கூடாது. திரீனி விரதாஜ விஷ்ணுஸ்வால்வேது இந்த மாதிரி ஸ்ரீராமநவமி உற்சவம், அதே மாதிரி கோகுலாஷ்டி ஸ்ரீ ஜெயந்தி, ஆச்சாரியர்கள் ஆழ்வாராதிகளுடைய திருநக்ஷத்திராதிகள் இதையெல்லாம் விசேஷமா நடத்தணும். அதில் அபிருச்சியுடையவனா இருக்கணும். சத்வாரி மாயோபவாயா உபய சம்பந்தி வர்க்கங்களும் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நாலாவது அடிவைப்பு பஞ்ச பசுபியா ஐந்தாவது அடிவைப்புல பால் பாக்கியம் உடையவளா நீ இருக்கணும், கிரகத்துல எப்பொழுதும் பசுக்கள் இருக்கணும். ஆறாவது அடிவைப்புல ரித்துபியா உயர்ந்த ரித்துக்கள்ல கிடைக்கக்கூடிய காய் கனி கிழங்கு எண்ணெய் வித்துக்கள் எல்லாம் உலகத்துல கிடைக்கணும். ஏழாவது அடிவைப்புல அத்வரியு ஹோதா பிரம்மா உத்யாதா கிரீந்திராட்சாவாகம் மைத்ராவரணம் என்கிற ஏழு ரித்துக்களோட பண்ணக்கூடிய சோம யாகத்தை நீ நானும் பண்ணணும். என்ன உலகத்துல கன்யா வரையதே ரூபம்னு பெண்ணானவள் நல்ல பிள்ளை நல்ல குணவானாகவும் நல்ல ரூபவானாகவும் யுவாவாகவும் தனக்கு கணவன் அமையணும்னு நினைக்கிறார். அப்பா என்ன நினைக்கிறார்? உலகத்தவர்களால் கொண்டாடப்படக்கூடிய குணவானான மாப்பிள்ளை தனக்கு வரணும்னு நினைக்கிறார். அப்ப அந்த பெண்ணை பெற்றெடுத்த தாயார் என்ன நினைக்கிறாள்? தன் பெண் கண் கலங்காமல் ஐஸ்வர்யத்தோட ஆனந்தத்தோட புக்ககத்துல இருக்கணும்னு நினைக்கிறார். உற்ற உறவினர்கள்லாம் நல்ல குலம் கோத்திரம் இவைகள்லாம் நன்றாக இருக்கிறதான்னு பார்த்து ஆனந்திக்கிறார்கள். மித்திரர்கள்லாம் பிருஷ்டான்ன மிதரேஜனாக
ரெண்டு நாள் விசேஷமாக சாப்பிடலாம் நினைக்கிறார்களாம். இப்படி எல்லாரும் நினைக்கிறார். பூலோகத்தில் இருக்கிறது தான் நாம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பரோட்ச பிரியா இவகி தேவாக, பரோட்ச பிரியர்கள் தேவதைகள், தேவதைகளும் ஒன்று நினைக்கிறார்கள். இந்தீரம் உள்ளிட்ட தேவர் கூழாவெல்லாம் வந்தீரந்தெல்லை மகட்பேசி மந்திரத்து மந்திர கோடியூடுத்தி மரணமாலை அந்தரி சூட்ட கனாக்கள் தொழியினால் ஆண்டாலும் இதை வர்ணிக்கிறாள். ஆச்சரியமான முறையில் இந்திராதி தேவத்துகள்லாம் ஓடி வந்து கல்யாணம்ன்றத நடத்தி வைக்கிறார்களாம். காரணம் என்ன? அந்த கல்யாணம் பண்ணிட்டு இந்த தம்பதிகள் இந்திராஜத்வாஹா சோமயாகம் பண்ண போகிறார்கள், நமக்கு அவிசு கிடைக்க போறதுன்னு அவர்கள்லாம் நினைக்கிறார்கள். அதனால அவர்களுக்கும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து இந்த ஏழு அறிவிப்பு நடந்து அம்மி மிதித்து அதுக்கப்புறம் இந்த லாக ஹோமம்னு நடக்கும். இதுதான் இவர்கள் ரெண்டு பேருக்கும் கணவன் மனைவி உறவு சித்தி சுற்றுன்றத கையெழுத்து போடுறது அந்த ஹோமம். அதனால் இந்த இடத்துல ஊர்ஜிதப்படுத்துறது என்ன தீர்காஜுரஸ்து தேவதி ஜீவாதுகரதம் ஸ்வாஹா. இந்த பெண்ணின் கையை பிடிச்சுக்கிறான் நிறைய பொறி, அந்த பொறியோட அக்னிக்கு நேரம் இப்படி கொண்டு வரான், கொண்டு வந்து ஹோமம் பண்றான். இயம் நாரி, இது ஒரு கால இந்த பெண் ஏ அக்னே உன்னை பிரார்த்திக்கிறாள். என்ன பிரார்த்திக்கிறாள்? இவளுடைய கணவனுக்கு தீர்க்காயுசை கொடு என்று. இவளுக்கு கணவன் இவன் தானே, இவனே நேர எனக்கு தீர்க்காயுசை கொடுன்னு கேட்கலாமோ இல்லையோ. இத்தனை நாளா மை மேதாம் மை பிரஜா மை அக்னி தேஜோது தாது பிரம்மச்சாரியா இருக்கே சமிதாதானம் பண்ணச்சே நேர கேட்டான் அக்னி நடத்துல. இப்போ இவளோட சம்பந்தப்படுத்திட்டு ஏ அக்னே உனக்கு எல்லாம் தெரியும், என் வாழ்வில் இவள் வாழ்வு அடக்கம், இவளை உத்தேசித்து என்னை வாழவை என்று அவள் மூலமா கேட்கிற அழகை நாம் பார்க்கலாம். இவர்கள் ரெண்டு பேருக்கும் கணவன் மனைவி உறவு சுற்றி சுடுத்துன்றத இந்த மந்திரம் ஊர்ஜிதப்படுத்துறது லாஜஹோமம். அதனால்தான் மைத்துனன் பொறியிட்ட சம்பாவனார் அங்க விசேஷமா பத்னியோட கூட பிறந்தவன் அந்த பொறியை எடுத்து கொடுக்க விசேஷமா இந்த ஹோமமானது நடக்கிறது. அதுக்கப்புறம் மூர்த்தானம் பச்சுராரோக பிரஜயாத விராட்பவா. இந்த மந்திரத்தை புரோகிதர் ஒரு இடத்துல உறக்கம் சொல்லிட்டே இருந்தார். இந்த கல்யாண பெண் கிருகிருகிருன்னு அப்படி ஏன் வந்து மாப்பிள்ள தலைமையில ஏறி உட்காந்துட்டான். கல்யாணத்துக்கு வந்தவா மொத்த பேரும் கைத்தட்டி சிரித்தார்கள். உடனே புரோகிதர் நீ ஏன் ஏறி உட்காண்டேரு கேட்டார். நீர் சொன்னதெல்லாம் நான் பண்ணேன், அதனால உட்காண்டேன்னு அளவு. நான் ஏறி உட்காந்துக்கோன்னு சொல்லலையே அப்படின்னு. எனக்கு சமஸ்கிருதம் தெரியும், என்ன ஏமாத்த முடியாதுன்னு அளவு. சமஸ்கிருதத்துக்கும் ஏறி உட்காண்டதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டார். நீர் சொன்ன மந்திரம் சமஸ்கிருதத்தில் இருந்தது, அதை நான் புரிஞ்சுட்டேன் உட்காண்டேன்னு. என்ன மந்திரம்னு கேட்டார். இப்ப சொன்னீரே அந்த மந்திரத்தை திரும்பி சொல்லும் அப்படின்னா உடனே அவர் சொல்ற மூர்த்தானம் பத்யுராரோஹா. பத்யு கணவனுடைய மூர்த்தானம் தலையிலே ஆரோஹா, ஏறி உட்காரு, அதனால உட்காண்டேன்னு. ஆத்தரிங்கவா அப்படின்னு உட்கார வச்சுட்டார். அம்மா இந்த மந்திரத்துக்கு இப்படி ஏறி உட்காரு அர்த்தம் இல்ல, இதுக்கு உண்மை பொருள் என்ன தெரியுமா? நீ உன் புக்ககத்துக்கு போகணும், மாமனார் மாமியாருக்கு பணிவிட பண்ணணும். அவர் வயோவிருத்தாளவர்கள் ரெண்டு பேரும் அடாடாடா, என்ன சீலவதி என்ன குணவதி என்ன ரூபவதி, நமக்கு நாட்டு பெண் மருமகள் கிடைத்த மாதிரி யாருக்கு கிடைப்பார்கள்? நமக்கு பெண்ணே வந்திருக்கிறார் இந்த கிரகத்திற்குன்னு அவர்கள் கொண்டாடணும், அதை உன் கணவன் கேட்கணும். அது மாத்திரமில்ல, குட்டி மைத்துனனும் கோல் சொல்ல நாத்தனாரும் வேடிக்கையா சொல்வார்கள். அந்த மாதிரி உன் பர்த்தாவோட கூட பிறந்த சகோதர சகோதரிகள்லாம் நம் கிரகத்திற்கு மன்னி வரவில்லை, மற்றொரு தாய் வந்திருக்கிறாள் என்று அவர்கள் கொண்டாடணும், அதை உன் கணவன் கேட்கணும். அது மாத்திரமில்ல, ஊர் இருவாடியிலும் இருக்கிற ஜனங்கள்லாம் அதோ போகிறாரே இப்பதான் கல்யாணம் ஆச்சு, அந்த கிரகத்திற்கு கிரக லட்சுமி வந்திருக்கா, சாமான்யமா எல்லா கிரகத்துக்கும் இந்த மாதிரி அமையுமான ஊராறுகள்லாம் கொண்டாடணும், அதை உன் கணவன் கேட்கணும். இப்படி தாய் தந்தையர்கள் கொண்டாட, உற்றார் உறவினர்கள் கொண்டாட, சகோதர சகோதரிகள் கொண்டாட, ஊராறுகள் கொண்டாட, அவனே இப்படி ஒரு கன்னியாரத்தனத்தை கைப்பிடிக்க ஜென்மாந்திரத்தில் நான் என்ன சுகிருதம் பண்ணேனோ என்று ஒருவரும் பார்க்காமல் இருக்கச்சே என் சிரோபூஷணமே தூக்கி சிரசில் வைத்து அவனே கொண்டாடும்படியா நீ நடந்துக்கணும்னு இந்த மந்திரத்துக்கு அர்த்தமே ஒழியோ. தலையில ஏறி உட்காருந்தா உட்காருறதா? இந்த மாதிரி ஏறி உட்காரணும். மூர்த்தானம் பத்யுராரோஹ பிரஜயாத விராட்பவா என்று மந்திரம். அதனால இப்ப பாருங்க கல்யாணத்துல முக்கியமான கட்டங்கள்ல சொல்லப்படும்படியான மந்திரங்கள்லாம் வரிசையாக சொல்லிக் கொண்டு வரப்பட்டது. அப்படிப்பட்ட மந்திரங்கள்லாம் பிற்காலத்துல வாழ்க்கையில இவன் எப்படி இருக்கணும்ன்றத கல்யாண வேதிக்கையில மந்திரபூர்வமா நடத்தி காட்டப்படுறது. இது ஒரு சம்ஸ்காரம், மந்திரத்தினால சம்ஸ்காரம், அப்புறம் இவன் வாழ்க்கையை நடத்துறான். இங்க என்ன இவன்
சங்கல்பம் பண்ணிக்கிறானோ அதன்படிதான் வாழ்க்கையை இவன் நடத்தணும். அதுக்கு வெதிரேகமா மாறாக நடந்தானையானால் அந்த விவாக மந்திரத்துக்கு பிரயோஜனம் இல்லாமல் போறது. அதனாலதான் மந்திரத்துக்கு ஏற்றம் கொடுக்கணும், மற்ற விஷயங்களுக்கு அவ்வளவு பெரிசுபடுத்த வேண்டாம். மந்திரம்தான் முக்கியம் என்பதை ஆச்சாரியர்கள் வலியுறுத்துகிறார்கள். அப்படியேப்பட்ட அந்த மந்திரார்த்தத்தை நாம் உணர்ந்து செயல்படுத்தணும். இங்க சீதா கல்யாணத்துல இப்படியேப்பட்ட மகாமந்திரத்தை எல்லாம் நன்கு உணர்ந்த வசிஷ்டர் பக்கத்திலிருந்து நடத்தி வைக்கிறார். அந்த கல்யாணம் எப்படி நடக்க போறதுன்றத இப்பொழுது இங்கே பிரம்மஸ்ரீ சுபஸ்ரீ அவர்கள் எழுந்தவெளி இருந்து இங்கே நடத்த வேண்டிய உயர்ந்ததான சில காரியங்களை நடத்தின பிற்பாடு அந்த கல்யாண ஸ்லோகங்களை இங்க விஜயாபனம் பண்ணி பல ஸ்ருதியோட அடியர் முடிக்கிறேன். பாகவதோத்தவர்கள் சாவதானமா இருந்து அந்த கல்யாண ஸ்லோகங்களை சிரவணம் பண்ணி சீதாகாந்தனான ராமபிரானுடைய அருளுக்கு பாத்திரங்களாக வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு பிரம்மஸ்ரீ சுபஸ்ரீ பதிவிரதா மகாபாகா சாஜேவாலுகதா சதா இத்யுக்த்வா பிராக்ஷிபத்ராஜா மந்திரபூதம் ஜலம் ததா கோமகள் முஞ்சனகன் குளிர்மன்னீர் பூமகளும் பொருளுமென நீயன் மாமகள் தன்னொடு மண்ணுதி என்ன தாமரை என்ன தடக்கை நீந்தான் இயம் சீதா மமசுதா சகதர்மஜரீதவா. இதுல சொல்லப்படும்படியான ஜனக சக்கரவர்த்தியினுடைய ஒவ்வொரு சொல்லும் உயர்ந்த சீதா விராட்டியினுடைய பெருமையும் விவாக மந்திரத்தினுடைய ஏற்றமும் இந்த இரண்டு ஸ்லோகங்களிலே அழகாக பேசப்படுகிறது. இவள் சீதைன்னு சொல்வதனுடைய காரணம் என்னன்னா, ஒரு பெண்ணினுடைய நிலையிலே பெண்ணா இருக்கணும், மருமகளா இருக்க தெரியணும், மனைவியா இருக்கணும். முதல்ல பெண்ணா இவள் இருந்திருக்கிறாள் என்ன பால்ய பித்ருவசேதிஷ்டேதுன்ற மனுஸ்மிருதியில. சின்ன வயதிலே தாய் தந்தையர்களுக்கு கட்டுப்பட்டவளா இவள் இருக்கணும், அதுக்கப்புறம் மனைவியாய் பர்த்தாவினுடைய அரவணைப்பிலே இருக்கணும். ஒருவேளை அந்திம காலத்திலே அவள் வாழ்க்கை மேலும் இருந்தால் தன் பர்த்தாவை விட்டு பிரிந்த நிலையில அவள் புத்திரர்கள் சேவை பண்ண அந்த புத்திரர்கள் கிரகத்திலே அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா ஸ்திரீ எப்பொழுதும் இப்படி கூட மற்றவர்களோட இருக்கணும் என்று சொல்கிறார். அதுல முதல்ல தாய் தந்தையர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். அதை இவள் இருந்தவள் இயம் சீதா மம சுதா அப்படின்றார். மிகவும் வைராக்கியசாலி ஜனக சக்கரவர்த்தி, பரம வைராக்கிய நிதியானவர். அவர் வைராக்கியம் எப்படி தெரிகிறதுன்னா, மிதிலா நகரம் தீக்கு இரையாகிவிட்டதுன்னு ஒரு சேவகன் வந்து சொல்றான். பெரிய குருகுலத்திலே அவர் வேதாந்த விசாரம் பண்ணிட்டு இருக்கார். அங்க இருக்கிற சன்னியாசிகள்லாம் எழுந்து ஓடுகிறார்கள், கஷாயம் எரிஞ்சு போடுறதே, கமண்டலம் எரிஞ்சு போடுறதே. ஆனா ஜனகன் சொல்றான், மிதிலாயாம் பிரதீப்தாயாம் நமே கிஞ்சித் பிரதஹியதே, பற்றி எறியும் மிதிலா நகரத்திலே என்னுடையது என்று ஒன்றுமில்லை. நான் அவ்வளவு வைராக்கிய நிதியான ஜனகன் மம சுதா என்று சீதையை சொல்வதிலிருந்து சீதையினுடைய திருக்கல்யாண குணங்கள் அதனை அவளை அபிமானம் பண்ணும்படியா மம சுதான்னு சொல்லும்படியா பண்ண வைத்தது. அதுவும் அவளுடைய குணம்தான் காரணம். சகதர்மச்சரியதவான்றதுல இனிமேல்தான் கன்னிகாதானம் ஆக போறது, அதுக்குள்ளேயும் இவள் உன்னுடைய சகதர்மச்சாரிணி என்று சொல்றது எப்படி பொருந்தும்னா, இவள் சாட்சாத் மகாலட்சுமி, நீ நாராயணன், அதனால நான் கொடுப்பது என்ன இருக்கிறது, இவள் உன் தர்மபத்ரி தான். அது மாத்திரமில்லை, வெள்ளை வளைத்தால் பெண் என்று அவன் சொல்லியிருக்கிறான், வெள்ளையா உடைச்சுட்டான். இனிமேல் நான் கொடுப்பது என்ன இருக்கிறது, உன்னுடைய பத்னி தான்றத ஊர்ஜிதப்படுத்தினான். சகதர்ம ஜரித்தவர் பிரதீட்சை செய்யினான் பத்ரந்தே, இவளை நீ ஒப்புக்கொள், சர்வ மங்களங்களும் உங்களுக்கு உண்டாகட்டும். பாணிங்கிரண்டீஷ்ம பாணினா, உன் கையால் கையை பிடினான். இங்க ஆஸ்வலாயனர் எழுதுற சவர்ணாதிஷு பாணி கிரகணம், பாணி கிரகணம்னா யாருக்கு அப்படின்னா, ஒரே குலத்தைச் சேர்ந்தவர்களா இருந்தால்தான் கையை கையை பிடித்துக் கொள்ளலாம். இப்ப சீதையும் ராமனும் ஒரே குலமா க்ஷத்ரிய குலமான்னு சந்தேகம் வரும் நமக்கு, அதை நிவர்த்தி பண்றீங்க. ஏன்னா ராமன் க்ஷத்ரிய குலம் எல்லாருக்கும் தெரியும், சீதை பூமியில உழைச்ச அந்த லாங்கலாபித்திதா அங்கிருந்து தோன்றியவள், கலப்பை முகத்திலிருந்து பூமியிலிருந்து அவளை எந்த குலம்னு நிர்ணயம் பண்றது. இங்க பாணிங்கிரணீஷ்ம பாணினா என்று சொன்னதுனாலே சீதையும் க்ஷத்ரிய குலம்னு ஏற்படுறது. அதனால எப்படி இத்த ஜனர் இருங்க,
அப்படின்னா சீதையை அங்கிருந்து பெட்டியிலேருந்து எடுக்கச்சு அசரீரி வாக்கு தோன்றிட்டு இவள் க்ஷத்ரிய குலம் உன் பெண்ணை போல் பாவித்து வளர்ப்பாயாக சொன்னதுனால அதை இங்க ஊர்ஜிதப்படுத்துற பாணிங்கிருஷ்ம பாணின பதிவுரதா இவள் நீ எடுத்துக்கொண்ட தர்மத்திலே கூட நிற்கக்கூடியவள் உன்னை அடைந்ததனாலே மகாபாகா மிகவும் உயர்ந்து விளங்குகிறாள் சாயேவாது கதாசுதான் அதை நாம் இங்க கவனிக்கணும் சாயான்னா நிழல் நிழல் போன்று உன்னை தொடர்ந்து வரக்கூடியவள் என்று பொருள் சொன்னார் அந்தந்த பக்கம் நிழல் வரணும்னா இங்க வெளிச்சம் வரணும் அந்த நிழல்ன்றது வேறொன்று எதிர்பார்க்கிறது அப்ப சாயா என்பதற்கு நிழல்னு பொருள் சொல்ல முடியாது சாயா என்பதற்கு வேறொரு பொருள் சொல்லலாம் அது என்னன்னா பிரதிபிம்பம் நாம கண்ணாடிக்கு எதிரில் போய் நிற்கிறோம் நம்முடைய உருவம் அதுல தெரியுது அதுக்கு சாயின்னு பெயர் இப்ப கண்ணாடின்னு ஒரு வஸ்து எதிர வேண்டியதா இருக்கு அப்ப ஜனகன் சொல்லக்கூடிய சாயான்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னா பிரபா பிரபான்னா ஒளிக்கற்றை சூரியனிடத்திலிருந்து ஒளிக்கற்றை எப்படி பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி உன்னிடத்திலிருந்து இவளை பிரிக்க முடியாது அதுதான் பின்னால சொல்லுகிறார்கள் இவர்கள் ரெண்டு பேருமே ஒருவருக்கொருவர் பேசி சொல்லச்சே அனன்யா ராகவேனாகும் பாஸ்கரேன பிரபாயதா என்கிறாள் சீதை ராமனும் அனன்யாகி மயா சீதா பாஸ்கரேன பிரபாயதா நானும் சீதையும் ஒளிக்கற்றையும் சூரியனும் போல அதனால்தான் சுவாமி தேசிகன் ஜெயத்யாஸ்ருத சந்திராத துவாந்த வித்வம்சனோதய பிரபாவான் சீதையா தேவியா பரமவியோம பாஸ்கரா அந்த சீதையாகிற பிரபையை உடையவன் ராமன் என்று வர்ணித்தார் அப்படியேப்பட்ட இந்த சீதையை நீ அடைந்து சகல க்ஷேமத்தையும் பெற வேண்டும் என்று இத்யுக்த்வா பிராக்ஷிபத்ராஜா அது அப்படியே கம்பன் கோமகள் முன் ஜனகன் குளிர்ந்த நீர் பூமகளும் பொருளுமென நீ என் மாமகள் தன்னொடு மன்னுதி அல்ல தாமரையல்ல தடக்கை நீந்தான் ஆனந்தமானந்தம் ஆனந்தமே பரமானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே பிரம்மானந்தம் ஆனந்தமானந்தமே பத்ரகிரிவாசு தாசரதி கருணாபயோநிதின்னு கோதாவரி தீரத்தில் ஆஸ்ரீமா ஸ்ரீராமன் என்னைக்கு திருக்கல்யாண மகோத்சவம் உனக்கு பாஞ்சராத்திர ஆகும்படி நடக்கிறது அங்க பரம்பராறு போயிட்டான் ஆந்திர தேசத்துல விசேஷ வழக்கம் இந்த தரம்பராறு போயிட்டான் இங்க ஆனி முச்ச முழு தரம்பராலுக சீதம்ம ஒளி மீத பங்காரு சின்னமையே ஸ்ரீராம ஒளி மீத இந்திர நிலமணியைய சூச்சின வாரலகு சூட முச்சடையே வினின வாழகு ஜன்மமேலே கபோயே ஆனந்தமானந்தம் ஆனந்தமே பரமானந்தம் ஆனந்தமானந்தமே ஞானி முச்சமுன்னு தரம்பராளுகன்ற ராஜ குடும்பம் இவாளுக்கு என்ன குறைச்சல் உயர்ந்த முத்துக்கள் வெள்ளையான முத்துக்கள் அப்படி எடுத்து ராமபிரான் சீதையினுடைய சிரசில் சேர்க்கிறானாம் மேல வெழுப்பா விழருது கீழே விழுறதெல்லாம் தங்க கட்டியா விழறதான் என்ன ஹிரண்யவர்ணாம் ஹரிணியும் அவள் சுவர்ணச்சாரியானதுனால அவள் நிறம் அதுல அடிக்கிறதாம் அதே மாதிரி ராமனுடைய திருமேனியில மேல விழருது வெளுப்பா இருக்கு திருமேனியில விழறதெல்லாம் இந்திரநீல வணியை இந்திரநீல கற்கள் போன்று இருக்கிறதாம் சூச்சின வாரலகு சூட முச்சடையனர் இந்த நாடகத்துல அந்த மேடையை அமைக்கச்சு விவித வர்ணமுடைய விளக்குகளை போடுகிறார்கள் காட்சிக்கேற்ப சிவப்பு வெளுப்பு மஞ்சள் மாறிட்டே இருக்கு இங்க விளக்குகளுடைய அபேட்சை இல்லாமலேயே அங்கேயே ஸ்வயம் பிரகாசம் அவன் எஸ்ய பாசா சர்வமிதம் விபாதின்றது உபனிஷத்து எவனுடைய ஒளியினாலே எல்லாம் ஒளி பெறுகிறதோ அப்படி ஒளிமயமாய் இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் இங்க அவனுக்கு கல்யாணம் நடக்கிறது அதனால இங்கேயே மேல வெளுப்பு மஞ்சள் நீலம் வெளுப்பு இப்படி மாறி மாறி வருது பார்த்தவாளுக்கெல்லாம் இன்னும் எத்தனை பார்த்துட்டு இருக்க மாட்டோமான்னுதான் அவர்களை காட்டிலும் திரேதாயுதத்திலிருந்து சீதா கல்யாணத்தை நேர பார்த்தவர்களை காட்டிலும் கலியுகத்திலே இன்றைய தினம் இந்த 25வது வருஷ உற்சவத்தில் நாம கேட்கிறோமே நமக்குதான் பாக்கியம் அதிகம் என்ன விதினவா அழகு ஜன்மமேலே கபோயே மறுபடியும் நமக்கு ஜென்மா கிடையாது என்ன பதிம் விஸ்வத்யாத்மேஸ்வரகம் சாஸ்வதகம் சிவமச்சுதம் சர்வலோகத்துக்கும் பதியவன் அவனை சீத மாத்திரம் கல்யாணம் பண்ணிக்கல நாமும் பண்ணிக்கலாம் சீத மாதிரி அவனுடைய உயர்ந்த தர்மத்தை அவலம்பித்து நாம் இருந்தோமேயானால் அப்படியேப்பட்ட ஏற்றமுடைய சீதா கல்யாணமும்
பரதனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் சத்ருக்னனுக்கும் அதே சமயத்தில் வரிசையாக அங்கே திருக்கல்யாணமானது நடந்தது. அப்படியேப்பட்ட ஊர்மிளை சுதகீர்த்தி மாண்டவி என்று சொல்லும்படியான உத்தமமான கன்யா ரத்னங்களை அங்கே கொடுத்து அத்தியாச்சரியமான திருக்கல்யாண மகோத்சவம் மிதிலா நகரத்தில் நடந்தது. அங்கே பந்து பரிபாலனம், பந்துக்களை உபசரித்தல் எல்லாமே உபய சம்பந்தி எல்லாம் உலகத்தில் நாம எப்படி லௌகிகத்தில் இருக்கணுமோ அது மொத்தம் அங்கே இருந்ததுன்னு வர்ணிக்கிறார். அப்படியேப்பட்ட சீதாகாந்தனான ராமபிரான் எல்லோருடைய கிரகத்திலேயும் நித்தியவாசம் பண்ணிக்கொண்டு சகல க்ஷேமத்தையும் அளித்தருடன் பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.